ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திகா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி பருப்பு சாதம், உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் ஃப்ரை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, செம காம்பினேஷன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி எங்கள் மாமியார் ராஜிதா சமைக்க போகிறாங்க, நான் வீடியோ எடுக்கிறேன். வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 டம்ளர் அரிசி, 3/4 டம்ளர் பருப்பு எடுத்துருக்கோங்க. இதை க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம். இப்போ தேவையான அளவு உருளைக்கிழங்கு கத்திரிக்காயை நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், காலத்துக்கு ஏற்ற மாதிரி 3 டேபிள்ஸ்பூன் வரமிளகாத்தூள் நாங்கள் சேர்த்துருக்கோம். காய்கறி எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் விட்டுக்கலாங்க, ஏன்னா காய்கறி எல்லாம் நல்லா வேகணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் கலந்து விடுங்க. பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. காய்கறி எல்லாம் ஒரு பக்கம் வேகட்டும். குக்கர் எடுத்துக்கலாம். தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் சீரகம், பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பூண்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. இப்படி ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்து எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் நல்லா வேகட்டும். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு அரிசி ரெண்டும் சேர்த்து 2 டம்ளர். இப்போது 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. குக்கரை லாக் பண்ணிக்கலாம். 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது காய்கறி எல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்படியே காய்கறியை அப்படியே 2 பரோட்டா பரட்டி விடுங்க. இப்போ டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ சூடான பருப்பு சாதம் ரெடி. இப்போ பண்ணுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கார்த்திகா சேனல்.